உங்கவங்க மக்களே நீங்க பாற கேக்குறது நோக்க காமிட்டினா அங்க ஹோஸ்ட் வெனோம் Vs கார்னிஜ் யா ஜெப நினைக்கிறீங்க டீம் வெனோம் டீம் கார்னிஜா டீம் பிளாக் கார்ட் டீம் கிரெட்டா மர்க்கமே கிளகாம படுங்க பட் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா காமனா ரெண்டு வீக்னஸ் இருக்கு ஃபயர் அண்ட் சவுண்ட் இந்த ரெண்டுமே எப்படி அவங்களுக்கு வீக்னஸா மாறிச்சு இது பத்தியதுக்குறிக்கு மூணாவது ஒரு மிக பயங்கரமான வீக்னஸ் இருக்கு அதை பத்தி நிறைய பேருக்கு एक्चुअली தெரியாது அந்த வகையில் அந்த சிம்பியோட்ஸோட வீக்னஸ் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏன்னா நல்லா யோசிப்பருங்க இந்த வெனோம் அண்ட் கார்னிஜ் ரெண்டு பேருமே படு பயங்கரமான சிம்பியோட்ஸ் இது வரைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசமான சிம்பியோட்ஸ் இருந்தாலும் எல்லா சிம்பியோட்குமே காமனா ரெண்டு வீக்னஸ் இருக்கு சவுண்ட் அண்ட் ஃபயர்

தீமைதாடா வெல்லம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தன்னுடைய நிழல்ல இருந்து அதாவது அவருடைய ஷேடோல இருந்து நெக்ரோஸ் வாட் அப்படிங்கிற ஒரு கத்தியை பாத்தீங்கன்னா உருவி எடுத்து ஆப்போசிட்ல இருந்த ஒரு செல சொல்ற கழுத்த வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்துடுவாரு சோ மற்ற செலசஸ் எல்லாமே பவர் ஆயிருக்கு அந்த சமயத்துல இந்த பக்கம் அகைன் நம்ம நல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிடுவாங்க சோ நல் என்ன பண்ணுவார்னா இந்த பக்கம் அவர் செலச்சோட தலையை வந்து வெட்டினார்ல அந்த தலைக்குள்ள போய் அந்த செலசில் உடம்புக்குள்ள இருக்க அந்த மூளை அந்த சாத எல்லாத்தையுமே வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் உருவாக்குன அந்த நெக்ரோஸோட என்னும் பலப்படுத்துவாரு சோ ஒரு கத்தியை செய்யும் போதே என்ன பண்ணுவோம் அகைன் அந்த கத்தியை சூடாக்கி அதை நெருப்புல வாட்டி அதுக்கப்புறம் அதை டங்கு டங்கு டங்குன்னு அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்குவோம் ஸோ அந்த வகையில் இந்த நல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் உருவாக்கின நெக்ரஸ் ஸ்வாடை நெருப்பில் வாட்டி அந்த ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா டங்கு டங்கு டங்குன்னு அடித்து அதை பலப்படுத்துகிறாரு பட் அவருக்கு தெரியாது அவர் உருவாக்குறது ஒரு கத்தியில் நேம் எஸ் அவர் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பியாட் தன்னுடைய நிழல் வந்து ஒரு சிம்பையோட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்தியாக எடுத்திருக்காரு ஸோ இந்த சிம்பையாட் தான் கத்தியோட உருவமாகவே இருக்குது ஸோ அந்த கத்தியாக இருக்க அந்த சிம்பியாட்டை அடித்து அந்த சவுண்டு மூலயமாகவும் நெருப்பு மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்துறாரு ஸோ அந்த வகையில் இந்த சிம்பியாட்டோட மனசில் நெருப்பும் சவுண்டும் தான் ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பதிஞ்சுருக்கேன் ஸோ நிஜமாலே அதை வந்து ஹர்ட் பண்ணிச்சான்னு தெரியல பட் நெருப்பும் சவுண்டும் எங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உருவான அந்த கத்தி வடிவத்தில் இருக்க சிம்பியாட் பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் இருக்குது ஸோ இந்த நெக்ரஸ் வாடா இப்போதைக்கு பிளாக் ஸ்வாடா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கடவுள்கள் ஏகப்பட்ட செலசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெட்டி சாய்க்கிறாரு இந்த கத்தியை வச்சு நிறைய பேர கொண்டு இருக்கும்போது அஸ்கர்ல இருக்க ஒரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நல் கூட சண்டை போட்டுக்கிட்டே பூமியில் வந்து வந்துடுவாங்க நல் கையில் இந்த கத்தி இருக்கு அண்ட் அந்த கத்தியை வச்சு இந்த கடவுள் அஸ்கர்ட் கடவுளே கொண்டு இருக்க விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் பார்த்துருவாங்க அதுல ஒருத்தன் இந்த கத்தியை வச்சு கடவுளே கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவனே நிறைய கடவுள்களை கொல்ல ஆரம்பிச்சிருவான் அவன் தான் வேற யாரும் காட் த காட் புச்சர் ஸோ இந்த ஆர்ஜினா பாஸ்பிள் நீங்கள் தோ லவன் தண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பட் நெக்ரோ ஸ்வாட் பிளாக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிம்பியாட் வந்து கத்தி வடிவத்தில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து பிரிஞ்சு ஏகப்பட்ட சிம்பியாட்ஸ் உருவாகி டென்டார் அப்படின்னு சொல்ல ஒரு கிரகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கம் அண்ட் இந்த கிரகம் முழுக்க முழுக்க சிம்பியாட்சாலே உருவாக்கப்பட்டது ஐ மீன் லிட்ரலாக சிம்பியாட்சாலே உருவாக்கப்பட்டது நம்ம நல் வெளியில் எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லா சிம்பியாட்சுமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே பேனஞ்சு பேனஞ்சு அந்த நல்ல எஸ்கேப் ஆக விடாத மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆகிடும் ஸோ அதுதான் ஃபியூச்சரில் அந்த சிம்பியாட்சோட கிரகமான கிளின்டாராக வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சிம்பியாட் கத்தி வடிவத்தில் இருக்கும்போது அந்த நெருப்பாலையும் சத்தத்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உருவகப்படுத்தி இருக்க அந்த சமயத்தில் இந்த நெருப்பும் சத்தமும் என்ன ஹேர்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் அந்த சிம்பியாட்டோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கேன் ஸோ டெக்னிக்கலாக இந்த ஒரு வீக்னஸ் வந்து நம்ம சிம்பியாட்ஸோட மனசில் இருக்க ஒரு வீக்னஸ் தான் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நெருப்பும் சத்தமும் என்ன ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லி வேணாம் அண்ட் கானேஜ் இந்த மாதிரி எல்லா சிம்பியாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அதனால தான் அந்த சத்தத்தையும் நெருப்பையும் பார்த்தா அவங்க வந்து பயப்படுறாங்க டெக்னிக்கலாக அது வந்து அவங்கள ஹேர்ட் பண்ணலை சத்தம் எந்த ஒரு வகையிலுமே நம்ம சிம்பியாட்ஸாக பெர்ட் பண்ணாதே அவங்க டெக்னிக்கலா பயப்படுறாங்க அதனால தான் அந்த ஃபயர் ரன் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்லா இருக்க செபியாச்சுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு பட் நிறைய இடங்கள்ல இந்த ஒரு வீக்னஸ் एक्चुअली வேணாம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓப கம் பண்ணிருக்காங்க ஏன்னா நாளாக நாளாக இந்த ஃபையர் சவுண்டை பார்த்து 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 அந்த சிம்பியஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸை ஒன்று வளர்த்துருக்காங்க நம்ம இதை பார்த்து பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஆள் மனசுலுக்கு அந்த பயத்தை பத்தினா குறைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ வேணாம் ஆக்சுவலாக நெருப்பன் சவுண்டை பார்த்து கொஞ்சம் அதிகமாக பயப்படுவாரு ஆனால் கார்னேஜ் அப்படி கிடையாது கார்னேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பயப்பட்டு வரும் அது பார்த்தா வரைக்கும் அவனுக்குள்ளே இருக்கிறதே ஒரு சைக்கோ தான் அவை இதுக்கு நெருப்பன் சவுண்டை வந்து பார்த்து பயப்படணும் ஸோ ஹோஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த வகையில் கார்னேஜ் அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுவார் அவருடைய பொலியான டாக்ஸின் அதை பார்த்து இன்னும் லைட்டாக பயப்படுவார் இந்த மாதிரி அவங்க அதிகமா ஜென்ரேஷன் போக போக அவங்களுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும் அவங்க இந்த ஃபயர் அண்ட் சவுண்டை பார்த்து கடைசியாக பயன்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஃபயர் வந்து அவங்களை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாலும் சவுண்ட் அவங்க ஜஸ்ட் பயத்தால் மட்டுமே ஒதுக்கி தாழ்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரிய பெரிய சிம்பியாட்டுக்கு குட்டி குட்டி பயங்கள் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீக்னஸாகவே இருக்கு இதை தாண்டி மூணாவது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வேறு எதுவும் இல்லை ஆன்டி வேணாம் ஸோ ஆன்டி வேணாம் ஒரு கேரக்டர் டெக்னிக்கலாக மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன நம்ம முடியுது ஸோ எடி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துடும் ஸோ கேன்சர் வந்துருக்க அந்த சமயத்தில் இவனுடைய உடம்பு வந்து லைக் இல்லை ஸோ வந்து வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி வேணாம் அவனுடைய உடம்பு விட்டு வேறு உடம்புக்கு போயிடும் பட் என்ன இந்த மாதிரி எடி உடம்பு விட்டு வேணாம் போயிருந்தாலும் எடி பிராக்கோட ரத்தத்தில் சில பல இடங்களில் அந்த வேணாமோட அந்த உதிரி பாகங்கள் ஆர் பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா

அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி இந்த வெனம் வந்து கேன்சர் செல்லோட பாண்ட் ஆகியிருக்கு அது பார்த்தது குறைக்கும் மிஸ்டர் நெகட்டிவோட அந்த பவரும் ஒன்றா சேர்ந்து இந்த வெனம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக மாற்றிடும் இப்போ வெனாம்ங்கிறத ஒரு விஷம்னா அந்த விஷத்தை விஷத்தை முறிக்கிற ஒரு மருந்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாட்டின்லியோட அந்த நெகட்டிவ் பவர்ஸ் வந்து மாற்றிடும் ஸோ அதனால தான் வெனாம்ங்கிறது விஷம் ஆன்டி வெனாம்ங்கிறது அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து ஆன்டி வெனாம் புரியுதா ஸோ அந்த வகையில் இந்த எடிபிராக்கோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வேனம் செல்ஸ் வந்து அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிக்குது ஸோ டெக்னிக்கலாக மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பையாட் ஹைப்ரிட் தான் இந்த ஆன்டிவனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆன்டிவனம் எல்லா வகையிலுமே ஒரு கியூராகவே அமைது உடம்புல இருக்க அந்த மொத்த கேன்சர் செல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணி டிப்பிக்கலாக அந்த கேன்சர் செல்ஸையே ஒயிட் ப்ளட் செல்ஸாக மாற்றியுது இம்யூன் சிஸ்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்றி கொடுத்தது ஸோ அந்த ஆன்டிவனம் நம்ம எடி ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்க ஒரு விஷயமா மாறிது அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அந்த ஒரு சமயத்தில் இந்த பக்கம் வனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எந்த ஒரு ஹோஸ்ட்டும் கிடைக்காம தேடி தேடி அழுத்து போய் இவனோட உடம்புல கேன்சர் செல் இல்லாமல் போயிடுச்சு திரும்பி இப்படினு வந்து நம்ம ஹோஸ்ட்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடிபிராக்கு வந்து தொடும் ஸோ அந்த சமயத்தில் இந்த எடிபிராக்கோட உடம்பில் இருந்தால் அந்த ஆண்டிவனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெனாம் செல்ஸை உறிஞ்சி ஃபுல் ஒரு ஆன்டிவனம் ஸ்ட்ரக்சர் ஒரு சிம்பியாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல உருவாக்கிடும் ஸோ சிம்பிளா எந்த ஒரு வகையான கெட்ட சிம்பியாட்ஸாலுமே இந்த பக்கம் ஆன்டிவனமை டச் கூட பண்ண முடியாது அது பார்த்தா அதுக்கு வரைக்கும் ஏதாவது சிம்பியாட்ஸ் வந்து புடிச்சாங்க பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தையுமே அவங்க உடம்புல இருக்க எல்லா சக்திகளையுமே இந்த பக்கம் ஆன்டிவனம் எடுத்து கியூர் பண்ணிடும் ஸோ சிம்பிளாக இந்த வேணாங்கிற ஒரு கேரக்டரை இல்லாமல் பண்ணி விட்டுரும் நம்ம ஆன்டிவனம் அண்ட் சவுண்ட் வந்து நம்ம வேணாம் காணி இது எதுவுமே கொல்லாது ஸோ அவங்கள ஜஸ்ட் பயமூர்த்தி ஆல்மோஸ்ட் ஒரு வீக்னஸ் மாதிரி தான் ஆக் பண்ணோம் ஆனால் இந்த பக்கம் ஆன்டி ஒனம் டிப்பிக்கலாக அதை ரெண்டு பேரையுமே மட்டும் இல்லாமல் எந்த சிம்பியாட்டா இருந்தாலும் கொண்டுவிடும் சிம்பியாட்டா மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுவிடும் வரலாம் ஆக்சுவலாக இந்த பக்கம் எடுப்ப உடம்பில் வந்துச்சுன்னா மொத்தமாகவே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்பிளாக இந்த ஆண்டிவனம் ஆல்மோஸ்ட் அந்த சிம்பியாட்சி எல்லாத்துக்குமே ஒரு வேக்சின் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அவ்வளோ எங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்பைட மேன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவனம் கூட சண்டை வருவாரு ஸோ அந்த சமயத்தில் ஆன்டிவனம் ஜஸ்ட் ஸ்பைட டச் பண்ணுவான் அவ்வளோ டச் பண்ணுவான் இப்போ ஸ்பைடமான உடம்பில் இருந்த அந்த ஸ்பைடர் டிஎன்ஏ ரேடியேட் செய்யப்பட்ட அந்த ஸ்பைடர் டிஎன்ஏலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு க்யூர் ஆகிக்கிட்டே வரும்

வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகைகள இந்த வீக்னெஸ்க்கான ஆர்ஜினா மூவில காமிப்பாங்களானு கேட்டீங்கன்னா டவுட் தான் பட் நல்ல எப்போ ஆக்சுவலாக இந்த எம்சிஇ குள்ள அந்த வேணாம் போர்ஸ்க்குள்ள வராரோ அப்போ பாஸ்பிலி இதுக்கான ஆர்ஜின் பத்தினா கொடுக்கப்படலாம் சோ யா நீங்க என்ன நினைக்கிறீங்க வேணாமுக்கு ஃபை ரன் சொன்ன பயம் உங்களுக்கு எதாவது பார்த்தா பயம் உங்களுக்கு என்ன ஃபோபியா இருக்குன்னு சொல்லி மறக்கமிக்கல கவன் போட்டு அந்த லெக்ட்டு திட்ட விடுங்க உங்களுக்கு நல்ல வரும் ஆசோமுடியல மீன் பண்ணி ஹாஃபர் கேஸ் வாட் ஆன்